Hi students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு உண்டான மார்க் அலாட்மெண்ட் அண்டு கொஷின்ஸ், ஓகேங்களா? ரெடியூஸ்டு சிலபஸை பேஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட அந்த கொஷின்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். அண்டு மார்க் அலாட்மெண்ட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டவுன்லோட் லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ப்ராக்டிக்கலில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து எது எதுக்கு என்னென்ன மார்க் அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுதான் இது, இதுதான் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் கொடுத்துருக்காங்க, 12th ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் 2020-21, ஓகேங்களா? அதாவது குறைக்கப்பட்ட அந்த பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, ரெடியூஸ்டு சிலபஸ், அதை பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்க அந்த கொஷின்ஸ் தான் இது. அதுக்கு கீழே வந்தோம்னா கெமிஸ்ட்ரி மற்ற பாடங்களும் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஃபிசிக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும், ஓகேவா? இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 15 மார்க்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு உண்டான மார்க்கிங் ஸ்கீமில் வந்து பார்த்தோம்னா 15 மார்க். நம்ம வந்து 70 வந்து தியரி எழுதுவோம், 30 வந்து நமக்கு வந்து ப்ராக்டிக்கல். 30 அப்படின்னு பார்த்தோம்னா 10 மார்க் வந்து நமக்கு இன்டர்னல் மார்க்கு, 20 வந்து ப்ராக்டிக்கல். 20 15 மார்க் உண்டான அந்த ஸ்கீம் வந்து மார்க் ஸ்கீமிங் வந்து நம்ம வந்து வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் வந்து என்னென்னக்கு எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா, ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபார்முலா வித் எக்ஸ்ப்ளனேஷன், ஓகேங்களா? அதுக்கான யூனிட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை டீட்டெயிலாக எழுதுனீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா வித் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நமக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ப்ரொசீஜருக்கு வந்து ஒரு 3 மார்க்கு. அந்த 3 மார்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சர்க்யூட் டயக்ராம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்த ப்ராக்டிக்கலில் வந்து உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் இருக்குது அப்படின்னா அது சர்க்யூட் டயக்ராம் போட்டு அதுக்கு ஒரு 1.5 மார்க்கு, ரிமைனிங் இருக்கிறது 1.5, டோட்டலாக வந்து இதுக்கு வந்து 3 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது வந்து பார்த்தோம்னா டேபிளர் காலம் அண்டு ரீடிங், ஓகேங்களா? ஸோ அந்த ரீடிங் மெஷர் பண்ணுறது, அந்த டேபிள் காலம் போட்டு அந்த ரீடிங்கெல்லாம் எழுதும் இல்லையா, இந்த அட்டவணை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா 5 மார்க்கு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த கால்குலேஷனுக்கு வந்து 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 மார்க்கும் வந்து பார்த்தோம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ரிசல்ட்டுக்கு ஒரு மதிப்பெண், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த மார்க் ஸ்கீமு, மார்க் அலாட்மெண்ட்டு 12th ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு உண்டானது. அண்டு கீழே அப்படி வந்தோம்னா நமக்கு வந்து அந்த கொஸ்டின் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு உண்டான கொஸ்டின் பேங்க்கு. தமிழ் மீடியம் கேட்டிங்கனாலும் தமிழ் மீடியமும் இதில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுதான். அது கீழே கெமிஸ்ட்ரி மற்ற பாடங்கள் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் தேவை அப்படின்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டானது ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு உண்டான மிக முக்கியமானது. நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த்து செகண்ட் வீக் எண்டு, தேர்ட் வீக்கில் நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஆஃப்டர் எலெக்ஷன், ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன் செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் நமக்கு ப்ராக்டிக்கல் வந்துடும். ஸோ அதனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.